வணக்கம் நண்பா. காவல்துறை செய்திகள். தமிழக காவல்துறையில் மிக விரைவில் TNUSRB மூலம் உடற்தகுதி தேர்வு நடத்தப்பட்டு ஓரிரு மாதங்களில் பணி நியமனம் செய்யப்படும் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காவலர்களும் காவல்துறையில் சேர போபவர்களும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய பல தகவல்கள் உங்களுக்காக. காவலர்களின் தனிமனித உரிமைகளுக்கும் மதிப்பளிப்போம். கரோனா இரண்டாவது அலையால் கடந்த மே மாதத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் 47 காவலர்கள் உயிரிழந்திருப்பது வருந்தத்துக்குரியது. அவர்களில் பெரும்பாலானவர்கள் 55 வயதை கடந்தவர்கள். இணை நோய்களால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கும் காவலர்கள் கரோனா தொற்றால் கடுமையான பாதிப்புக்குள்ளாவதும் உயிரிழப்பதும் அதிகமாக இருக்கிறது. பெருந்தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் முன்களப் பணியாளர்களாக பணியாற்றும் காவலர்களில் இணை நோய்கள் பாதிப்புள்ளவர்களுக்கும் ஓய்வு வயதை நெருங்குபவர்களுக்கும் விலக்கு அளிக்க வேண்டியது அவசியம். நோய் தடுப்பு நடவடிக்கையில் காவலர்களின் பங்களிப்புகள் பாராட்டப்படும் அதே நேரத்தில் அவ்வப்போது நிகழ்ந்து வரும் காவல்துறை அத்துமீறல்கள் கண்டிக்கத்தக்கவையாகவும் இருக்கின்றன. சில நாட்களுக்கு முன்பு சேலம் ஆத்தூர் அருகே வாகன சோதனையின் போது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விவசாயி ஒருவரை காவலர் தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சாத்தான்குளத்தைச் சேர்ந்த தந்தை ஜெயராஜ், மகன் பெனிக்ஸ் இருவரும் சித்திரவதைகளுக்கு ஆளாகி இறந்தனர். அதன் ஓராண்டு நிறைவு நேரத்தில் ஆத்தூர் சம்பவமும் அதன் தொடர்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது. விசாரணைகளின் போதும் வாகன சோதனைகளின் போதும் காவல்துறையினர் அதிகார துஷ்பிரயோகத்தில் இறங்குவது எந்த காரணத்தை கொண்டும் நியாயப்படுத்த முடியாது. அதுவும் குற்ற நடவடிக்கையாகவே கருதப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் கொரோனா போன்ற ஒரு நெருக்கடி காலத்தில் உயிரையும் பொருட்படுத்தாது முன்களத்தில் நின்று பணியாற்றும் காவலர்களை பொது சமூகம் கண்ணியத்தோடு நடத்த வேண்டும் என்பது நியாயமானதொரு எதிர்பார்ப்பு. ஆத்தூர் சம்பவத்தை அடுத்த சில நாட்களில் வத்தலக்குண்டு அருகே பணியில் இருந்த 2 காவலர்கள் குடிபோதையில் 6 இளைஞர்கள் சேர்ந்து தாக்கியுள்ளனர். சேலம் கொண்டலாம்பட்டியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த ஒரு காவலரை உள்ளூர் அரசியல் பிரமுகர் அருவறுக்கத்தக்க வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். காவல்துறையினரின் அதிகார துஷ்பிரயோகத்தை கண்டித்து குதித்தலும் பொது சமூகம் அவர்கள் கண்ணிய குறைவிற்கு ஆளாகும் போது மௌனித்தே இருக்கிறது. வழக்கமான நாட்களில் நடக்கும் வாகன சோதனைகளுக்கு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு, போக்குவரத்து விதிமீறல்களை கட்டுப்படுத்துவது ஆகியவை காரணங்களாக இருக்கும். தற்போது நோய் பரவல் தடுப்பும் ஒரு முக்கியமான காரணமாக சேர்ந்திருக்கிறது. அதன் நோக்கத்தை பொதுமக்கள் புரிந்து கொள்வதோடு மதிப்பளிக்கவும் கொண்டும் தெலுங்கானா மாநிலம் கரீம் நகரில் சமீபத்தில் விபத்துக்கு ஆளாகி இதய துடிப்பு நின்றுமான ஒருவருக்கு முதலுதவி செய்து இதயத்தை மீண்டும் இயங்க வைத்த காவலர் கலில் நாடு முழுவதும் பாராட்டப்பட்டார். இதய புத்துயிர் முறை பயிற்சி பெற்றவர் கலில் சீருடை பணிகளின் சேவைகளை விரிவுபடுத்துவதில் காவலர் பொதுமக்களின் உறவு இன்னும் இணக்கமாக வாய்ப்புள்ளது என்பதையும் காவல்துறை உயரதிகாரிகள் மனதில் கொள்ள வேண்டும். இதை போன்ற காவல்துறை சம்பந்தமான அத்தனை தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.